ஹாய் நண்பா, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் நில அளவை பதிவேடுகள் துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா, பதிவூறு எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிற பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் அல்லது ஃபெயில் ஆயிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 16,600 52,400 வரையும் தராங்க. ஆண் பெண் இருபாளர்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறையிலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதே வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கும் போது அப்டேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மாவட்டத்தின் பெயரை கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கிறாங்களோ அப்போ நான் உங்களுக்கு நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா, பதிவூறு எழுத்தர். ஸோ ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு காலி பணியிடத்தையுமே பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினருக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 15/7/2022. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது அதை பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்ப்போம். ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 16,600 52,400 வரையும் தராங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், அருந்ததியினர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி வகுப்பினருக்கு 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். பொதுப்பிரிவினருக்கு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு காலி பணியிடத்தை பொதுப்பிரிவினருக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் உங்களுக்கான வயது வரம்பு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பேஜ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட புகைப்படம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க. அப்புறம் வந்து விண்ணப்பதாரனின் பெயர், உங்களோட பெயர் எழுதிடுங்க. அப்புறம் ஆனா பெண்ணா எதுவோ அதற்கு மேலே வந்து ஒரு டிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தை பெயர், அப்படி கல்யாணமானவராக இருந்தால் உங்கள் கணவரின் பெயர் எழுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலையான முகவரி, உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க. அப்புறம் சொந்த மாவட்டம், உங்கள் மாவட்டத்தின் பெயர். 5வது பார்த்திங்கன்னா தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இதெல்லாம் எழுதிருங்க. 6வது பார்த்திங்கன்னா பிறந்த தேதி, அப்புறம் வயது என்னவோ எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மற்றும் கூடுதல் தகுதிகள், ஸோ என்னவோ அதை எழுதிருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மதம் என்னவோ அதற்கு மேலே ஒரு டிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வகுப்பு, அப்புறம் உட்பிரிவு ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வகுப்பு பொறுத்தவரையும் ஸோ எதில் வரீங்களோ அதில் வந்து ஒரு டிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஜாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ அது பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்க மாதிரியே எழுதிக்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் மீது குற்றவியல் வழக்கு எதுவும் நிலுவையில் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா ஆம்ல டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லையில் டிக் பண்ணுங்கள். அப்படி ஆம்ல டிக் பண்ணிங்கன்னா அது என்னவோ அதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து எப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் எழுதிடுங்க, இங்கே உங்களோட சைனை போட்டுருங்க. ஸோ இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது வகுப்பு மதிப்பெண் சான்று நகல் அதாவது 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் ஜாதி சான்று நகல் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸு அல்லது ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு அல்லது 2-வீலர் லைசன்ஸ் ஜெராக்ஸு இதில் ஏதாவது ஒன்றுத்தோட ஜெராக்ஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் வச்சாச்சு. இது இல்லாமல் வேறு என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்குங்க. ஸோ அந்த போஸ்ட் கவரில் 2 அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க. அதே மாதிரி அந்த போஸ்ட் கவரில் ஒரு ஸ்டாம்பையும் ஒன்று ஒட்டிடுங்க. ஸோ இந்த போஸ்ட் கவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுய விலாசமிட்ட போஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கவரில் தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டரை உங்கள் வீட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட் கவரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்குல்ல, சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் அதற்கு பின்னாடி இதையும் பார்த்தீங்கன்னா இணைச்சிருங்க.
ஸோ இதிலேயே முக்கியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுய விலாசமிட்ட போஸ்ட்டுக்கு அவர் வைக்கலைன்னா உங்களோட விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத 7th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றொரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்குங்க. அதில் ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க. டூ அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உதவி இயக்குனர் நில அளவை பதிவேடுகள் துறை அறை எண் 318 மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தஞ்சாவூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து டூ அட்ரஸில் எழுதிருங்க. அந்த போஸ்ட் கவர் மேலே, அதாவது ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் எழுதியிருப்பீங்களா, அதற்கு மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி எழுதி பதிவு ஒரு எழுத்தர் அப்படின்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் கவருக்குள்ள இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு, சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸு, அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுன அந்த போஸ்ட் கவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 15/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக போய் விண்ணப்பிக்கலாம் அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக போய் கூட உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.